நீங்க ஐடிக்குள்ள போகணும்னு நினைக்கிறீங்க, பட் யாராவது கூப்பிட்டு எப்படி ஐடிக்குள்ள போகலாம்னு கேட்டீங்கன்னா, நீங்க சி பிளஸ் பிளஸ் ஜாவா பைத்தான் அது போல கோடிங் லாங்குவேஜ்லாம் வந்து ப்ராப்பரா கத்துக்கணும்னு சொல்லியிருப்பாளுவலே சொன்னாங்க. ஐடிக்குள்ள வரது கோடிங் கம்பல்சரின்னு சொல்லியிருப்பாளுவலே. இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க, என்கிட்டயும் சொன்னானுவளே. பட் தட்ஸ் நாட் ட்ரூ மேம். கோடிங்கே இல்லாம ஐடில வந்து ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்கு. அதுல ஒன்னான மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ டெவலப்பர் ஆகுறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பாப்போம். பவர் பிஐனா என்ன, பவர் பிஐ எதுக்கு யூஸ் ஆகுது, எங்க யூஸ் ஆகுது, பவர் பிஐ டெவலப் பண்ண என்னெல்லாம் பண்ணுவாங்க, நீங்க எப்படி பவர் பிஐ லேர்ன் பண்ணலாம், லேர்ன் பண்ணி என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், ஃபியூச்சர் ஸ்கோப் என்ன, சேலரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ரோட் மேப் மாதிரி இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க ஜஸ்ட் கீழோட சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் போட்டு வச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க. வித்வுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? நம்பர் ஒன், வாட் இஸ் மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ? இந்த பவர் பிஐங்கிறது வந்து ஒரு டேட்டா விசுவலைசேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங் பிளாட்ஃபார்ம் நேம். இது நேம்ல இருக்க மாதிரி பிஐ, அதாவது பிசினஸ் இன்டெலிஜென்ஸ், ஒரு பிசினஸ்க்கு தேவையான அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் மேக் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக யூஸ் ஆகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்காக சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க. அப்படி போகும்போது இருக்க எல்லா ப்ராடக்ட்டும் ஒரே இடத்துல அப்படியே குமிஞ்சு குமிஞ்சு கசகசன்னு இருந்துச்சு அப்படின்னா, அதுலேருந்து உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் எடுக்கிறது வந்து ஈஸியாக, அப்படி இல்லாமல் அதே திங்ஸ் எல்லாம் வந்து கேட்டகரிஸ் பிரித்து வச்சு, லைக் இந்த இடத்துல வந்து சோப்ஸ் எல்லாம் இருக்கணும், இந்த இடத்துல ஷாம்பூஸ்லாம் இருக்கணும், இந்த இடத்துல பெர்ஃபியூம்ஸ் இருக்கணும், இந்த இடத்துல வந்து கிராசரிஸ்லாம் இருக்கணும், இந்த இடத்துல கிட் செக்ஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு பிரித்து பிரித்து வச்சிருந்தா அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன தேவையோ ஈஸியான செக்ஷன் போய் எடுத்துக்கலாம் இல்லையா? அதே போல் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே நிறைய ஆட்ஸ் ரன் பண்ணுவாங்க, கேம்பெயின்ஸ் ரன் பண்ணுவாங்க. அந்த ஆட்ஸ் மூலிமா நிறைய டேட்டாஸ் கிடைக்கும், லொக்காலிட்டி வைஸ், ஏஜ் வைஸ், நேம் வைஸ்னு சொல்லிட்டு நிறைய டேட்டாஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாட்டிக்காக இருக்கும் இல்லையா? அது எல்லாமே வந்து கிராஃபிக்கில் மட்டும் மாற்றி லைக் பை சார்ட் கிராஃப்ஸ் அது மாதிரிலாம் வச்சு கொஞ்சம் அட்ராக்டிவாக டயக்ராமேட்டிக்காக காட்டினா விஷுவலாக ஈஸியாக புரிஞ்சிடும் இல்லையா? ஸோ அப்படி கிடச்சிருக்க டேட்டா வச்சு ஈஸியாக வந்து அவங்க பிசினஸ் ஃபர்தராக க்ரோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த பவர் பிஐ டூல் ஈஸியாக பண்ணிடுவாங்க. இப்போ இந்த பவர் பிஐ என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் நம்புறேன். நம்பர் டூ, ஹோ இஸ் பவர் பிஐ டெவலப்பர்? இப்போ முன்னாடி சொன்ன பிசினஸ் எக்ஸாம்பிள் வந்து ப்ராப்பர் டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாஸ்லாம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பராக வந்து விசுவல் பண்ணி கிராஃப்ஸ் பை சார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு அதுக்கான ரிப்போர்ட் வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணுறதுக்கு கொத்து வேணும் இல்லையா? அந்த ஒரு பர்சன் தான் இந்த பவர் பிஐ டெவலப்பருங்க. நம்பர் த்ரீ, ஹவு டு பிகம் பவர் பிஐ டெவலப்பர்? இந்த பவர் பிஐயோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, இந்த ஃபீல்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் ஒன், லேர்ன் த பேசிக்ஸ். நீங்கள் வேற ஒரு டொமைனில் ஒர்க் பண்ணிட்டு இந்த ஃபீல்டில் வரணும்னு நினச்சாலும் சரி, இதை வந்து காலேஜ் படிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த ஃபீல்டுக்கு வரதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கம்ப்ளீட்லி ஒரு புது ஃபீல்டுக்கு வரீங்க இல்லையா? ஸோ அதனால டேட்டாஸ்னால் என்ன, டேட்டாஸ் எப்படி ஒர்க் ஆகுது, டேட்டாஸ் எப்படி கிரியேட் ஆகுது, யார் கிரியேட் பண்ணுறாங்க, எங்கெல்லாம் டேட்டாஸ் இருக்கும், அதை எப்படி அனலைஸ் பண்ணணும் அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டாப் டு பாட்டம் ஸ்கிராச்சிலிருந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டாஸ் வச்சே தான் ப்ளே பண்ண போகிறீங்க இல்லையா? ஸோ அது பண்ணுறது வந்து டேட்டாஸ் எப்படி ஒர்க் ஆகுது அதுன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக பேசிக் வந்து கற்றுக்கிட்டா மட்டும்தான் உங்களால் ஃபர்தராக வந்து கொண்டு போக முடியும். ஸோ ட்ரை டு லேர்ன் த பேசிக்ஸ். ஸ்டெப் நம்பர் டூ, கெட் சர்டிஃபைட். சரி ப்ரூவ் பண்ண எங்கே லேர்ன் பண்ணி சர்டிஃபைட் பவர் பிஐ டெவலப்பர் ஆகலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஓடிங் ஸ்கூல்லேயே பவர் பிஐ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் அந்த கோர்ஸில் வந்து மெயின்லி மைக்ரோசாஃப்டோட PL 300 அந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தெரியணும், என்ன லேர்ன் பண்ணணும், எப்படி லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே டீப்பாக சொல்லித்தராங்க. அது என்ன ப்ரோ PL 300 கேட்டிங்கன்னா, இந்த பவர் பிஐ டேட்டா அனாலிஸ்ட் பிஸ்னஸ் அனாலிஸ்ட் அதெல்லாம் ஆகிறதுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட்லேருந்தே ஒரு சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ஒரு எக்ஸாம் எழுதணும். ஸோ அந்த எக்ஸாமும் வந்து அவங்களே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து என்னென்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி டேட்டா ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, டேட்டா எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க, டேட்டா எப்படி விஷுவல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு டாப் டு பாட்டம் ஒரு டேட்டாவை பற்றி என்னென்னமோ தெரியணுமோ எல்லாமே அதை செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு டேட்டா பற்றி பவர் பிஐ பற்றி நல்லா தெரியணும் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து ஓடிங் ஸ்கூலில் தெளிவாக சொல்லித்தராங்க. இதில் உங்களுக்கு டேட்டா மாடலிங், டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், டேட்டா விஷுவலைசேஷன், டேட்டா அனலிஸ்ட், பவர் பிஐன்னு சொல்லிட்டு என்னென்ன ஸ்கில் தெரியணுமோ எல்லாமே வந்து டாப் டு பாட்டம் கிளியராக சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்ட் மெயின்லி அந்த கோர்ஸ் வந்து 100% மணி பேக் கேரண்டிங்க. லைக் இந்த கோர்ஸ் முடிஞ்சு 14 டேஸ் ஆகியும் இந்த PL 300 எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணல அப்படின்னா, நீங்கள் கட்டின மொத்த பணம் அப்படியே ரிஃபண்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த கோர்ஸ் வந்து எவ்வளோ கூட வரும் கேட்டிங்கன்னா, ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 30,000ங்க. இப்போ வந்து கரண்ட்லி ஆஃபர் போயிட்டு இருக்க போல, ஸோ இந்த ஆஃபர் வந்து 20,000 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த வீடியோ ஷூட் பண்ணுறக்கும் போது இந்த ப்ரைஸ் இருக்குது, நீங்கள் பார்க்கும்போது என்ன ப்ரைஸ் இருக்கோ அதுதான் ஆக்சுவல் ப்ரைஸ்னு. நீங்கள் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த வெப்சைட் வந்து ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது, என்னென்ன சிலபஸ் இருக்குது, என்னென்ன ப்ரௌசர் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்டு, தென் அப்படியே கீழே வந்திங்க அப்படின்னா, இந்த செக்ஷன் இருக்கு இல்லையா, ப்ரைஸ் என்னென்னு பாருங்கள், ஆஃபர் இருந்துச்சுன்னா அந்த ப்ரைஸ் நீங்கள் காட்டும், அதெல்லாம் பார்த்துட்டு, ஸோ கீழே வந்து பை நவுன்னு ஒரு பட்டன் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணி இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதோ இங்கே இல்லை பேஜ் ஸ்டார்டிங்கே வந்து என்கொயரி செக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த செக்ஷனில் போயிட்டு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அதெல்லாம் கொடுத்துட்டு என்கொயரி பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, அவங்களே வந்து கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அவங்ககிட்ட உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ, என்னெல்லாம் கேட்கணுமோ எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. இது ஆக்சஸ் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பிரிண்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், டூ செக் இட் அவுட். கம்மிங் பேக் டு த கண்டென்ட், ஸ்டெப் த்ரீ, பில்ட் அ ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ. நீங்கள் எல்லாமே லேர்ன் பண்ணதுக்கப்புறம் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் வச்சு ப்ராப்பராக உங்களுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி
உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுங்க. ஸோ அந்த போர்ட்ஃபோலியோலேயே வந்து உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது இதெல்லாம் வந்து தெரியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவு உங்களுக்கு ப்ராஜெக்ட்லாம் பண்ணி பக்காவாக வச்சுருங்க. ஸ்டெப் நம்பர் 4, டேக் ஸ்மால் ரோல்ஸ் ஆர் இன்டர்ன்ஷிப். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் ரெஷ்யூம் வந்து ப்ராப்பராக 80s ஃப்ரெண்ட்லியாக பில்ட் பண்ணி வச்சுட்டு தென் அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் ரோல்ஸ் இல்லை இன்டர்ன்ஷிப்ஸ் சின்ன சின்ன ஒர்க்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு டொமைன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரியல் டைம் டேட்டா ஸ்விட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து நீங்கள் சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். தென் அது அப்படியே போனால் பிஸ்னஸ் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் இஷ்யூ வரும். அந்த இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அந்த டேட்டாஸ் வச்சு ஃபர்தராக மூவ் பண்ணி கொண்டு போக முடியாது. அப்படி கொண்டு போக முடியல அப்படின்னா கம்ப்ளீட்டாக பிஸ்னஸோட இன்கம்ல வந்து நிற்கும். ஸோ அந்தளவு இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ரோடு போயிட்டு என்ன லேர்ன் பண்ணணும் என்ன லேர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக டீப்பாக லேர்ன் பண்ணிவிட்டு எல்லாமே ப்ராப்பராக கற்றுக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கான்ஃபிடென்ட் வந்தால் மட்டும் தென் நீங்கள் ஆக்சுவல் ஃபுல் டைம் ஜாப்புக்கு போகலாம். இல்லை ப்ரோ நான் இன்டர்ன்லாம் பண்ண மாட்டேன் ஸ்டார்டிங்லேயே வந்து நான் அப்படி ஃபுல் டைம் ஜாப்புக்கு போகிறேன் அப்படின்னா அது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ. உங்களுக்கு நல்லா ப்ராக்டிகல் ஸ்கில் இருக்கு, உங்களுக்கு கண்டிப்பாக லேர்ன் பண்ண முடியும், எல்லாம் ப்ராப்பராக இருக்குது, உங்களால் பிலீவ் பண்ணுறீங்கன்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இருக்க ட்ரை. தென் அப்படியே சைட் பை சைடு வந்து நெட்ஒர்க்கும் பில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் பவர் பிஐ கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த பவர் பிஐ கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா அது என்ன ரூல்ஸ் இருக்குது அது எதுக்குள்ள போகலான்னு சொல்லிட்டு இப்போ ஒன்றா சொல்கிறேன். இந்த பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் இந்த பவர் பிஐ டெவலப்பர்னு மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ரோல் இருக்குங்க. லைக் பவர் பிஐ இன்ஜினியர், பவர் பிஐ அனலிஸ்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட், மார்க்கெட் ரிசர்ச்சர், டேட்டா என்ட்ரிசர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரோல் இருக்குங்க. எந்த ரோல் என்ன மாதிரியான ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுக்கு போகணுமோ அதுக்கு போங்க. தென் நம்பர் 5, ஃபியூச்சர் ஸ்கோப். 2020 2023 வரைக்கும் அந்த பவர் பிஐ டெவலப்பருக்கான டிமாண்ட் வந்து 5-8% மட்டும் தான் இருந்துச்சு. அப்படியே கட் பண்ணால் 2023 2028 வரைக்கும் இருக்க அண்ட் இருக்க போகிற டிமாண்ட் பார்த்தா 25%-40% வரைக்கும் ஆகுங்க. இந்த பவர் பிஐ கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஐடி ஃபீல்டு மட்டும் இல்லாமல் நிறைய ஃபீல்டு நிறைய செக்டரில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. லைக் பேங்கிங் செக்டர், டெலிகாம் செக்டர், ஹெல்த் செக்டர், டிராவல் செக்டர்னு ஏகப்பட்ட ஃபீல்டில் வந்து ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. ஸோ இப்போவே லிங்க்டின் போயிட்டு மேலே வந்து பவர் பிஐ டெவலப்பர்னு கொடுக்குறேன். சி ஹியர், இங்கே வந்து 2500+ ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குங்க. ஸோ இதுக்கான டிமாண்ட் வந்து டே பை டே அதிகமாகிட்டே தான் இருக்குது. நீங்களும் போயிட்டு ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ் பாருங்கள், நிறைய ஆர்டிகல்ஸ் படிங்க, எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். அண்ட் இதுக்கான சேலரி எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து இந்தியாவில் வந்து 3.5-9 UPI வரைக்கும் கூட தராங்க. அதுவே உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கில் இருக்குது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஒன் ஈவன் மோர் மணி. அவ்வளோதாங்க இந்த பவர் பிஐ பற்றி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங். ப்ளஸ் நீங்கள் பவர் பிஐ டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு ஐடியா கிடச்சி போய் நம்புறேன். வேறு ஏதாவது ஃபர்தர் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்லேயோ இல்லை இன்ஸ்டாடியோ கேளுங்க. அண்ட் வேறு என்ன மாதிரி ரோட் மேப் வேணும் இல்லை வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எப்போ சொல்கிற மாதிரி ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, த வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் டு வாட் என்கரேஜ் யூ. பை.